உங்களோட உன்னார் கனவு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறது உங்கள் எம்பி பிரமடஸ் கார்த்திக்டங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடு பார்த்தீங்கன்னா 2.5 செண்ட் லேண்டடை பயன்படுத்தி 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் டூப்ளெக்ஸ் டைப்பில் ஒரு சூப்பரான 3 BHK வீடு தாங்க இன்னைக்கு நம்ம ஷோக்குள்ள போய் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஷோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு என்னென்ன ரொம்ப ஹைலைட் அமைஞ்சுக்குன்னு ஷார்ட்டாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீட்டுக்கு ரொம்ப ஹைலைட் அமைஞ்சது பார்த்தீங்கன்னா இந்த வீடோட சூப்பரான பிளானிங் ஒர்க் தாங்க. டவுன்ஃபோலில் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக ஒரு கார் நிறுத்துறவருக்கு பெரிய கார் பார்க்கிங், ஸ்பேஷியஸான லிவிங் ஹால், க்யூட்டான கிச்சன், ஒரு கிட்ஸ் பெட்ரூம், அதுக்கு காமன் பாத்ரூம், ஃபர்ஸ்ட் ஃபுல்ல வந்து ஒரு கிங்ஸ் பெட்ரூம், ஒரு ஓப்பன் பால்கனி ஏரியா, மேலே ஒரு கிட்ஸ் பெட்ரூம், ரெண்டுக்குமே அட்டாச் கம் பாத்ரூமோட இந்த வீட்டை ரொம்ப பிரம்மாண்டமாக ரெடி பண்ணி தந்துருக்காங்க. இப்போ வாங்க நம்ம ஷோக்கில் போய் இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய வீடு தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் எல்லாருமே எம்பிஏ ப்ரமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடு என்ன டைரக்ஷனில் முடிஞ்சுக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா மேக்கப் பார்த்த சைட்டில் வடக்க பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீடு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணிக்க மொத்தம் லேண்ட் ஏரியா சைஸ் பார்க்கலாம். 2.5 செண்ட் லேண்ட் ஏரியா கரெக்டாக யூஸ் பண்ணிக்காங்க. பில்டிங்கை பார்த்தீங்கன்னா G+1 டூப்ளெக்ஸ் டைப்பில் 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங்கை நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தந்திருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது நம்ம வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தீங்கன்னா சிம்பிள் 2 கலர்ஸ் மட்டுமே பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஒயிட் டார்க் ப்ரௌன். இந்த கலர்ஸ் மட்டுமே பெயிண்டிங் ஒர்க் பண்ணி எலிவேஷனை ஒரு சூப்பரான லுக்கில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. எலிவேஷனுக்கு ஃப்ரண்ட் அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சின்ன பால்கனியரை கொடுத்து யூ ஷேப்பில் அண்ட் எல் ஷேப்பில் வந்து ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. எலிவேஷன் மேட்சிங்காக 2 மெட்டல் கேட் வந்து சூப்பராக ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடோட போர்டிகோ பார்க்கலாம். அளவு 16x16. இந்த போர்டிகோட மாலுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா பிளெயினாக வந்து மைல்டு கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் 4 கார்னர்ஸ்க்கு வந்து ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடோட போர்டிகோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா பார்க்கிங் டெயில்ஸ் எல்லாமே வந்து லைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீடோட போர்வல் வாட்டர் சாம்பிள் ரெண்டுமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம போர்ட்டிகோலேருந்து நம்ம வீட்டுக்குள்ளே போகிறக்கு நம்மளுக்கு வடக்க பார்த்த மாதிரி மெயின் டோர் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் அண்ட் நிலவு வந்து தேக்கு மரத்தில் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தனி பார்த்தீங்கன்னா இந்த வீடோட லென்த்தியான ஸ்பெஷிஷான லிவிங் ஹால் பார்க்கலாம். அளவு 11.5x20. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 3 சைடு வால்லையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மேட்ச் பண்ணுற அளவுக்கு ஒயிட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே கலரில் வந்து ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா 2x4 ஹெவியான க்ளோசி பஸ்ஸில் செராமிக்டை சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 1 சைடு கார்னரில் வந்து நம்மளுக்கு ஷோகேஸ் பொசிஷனோட கீழே ட்ராஸோட மல்டிமீடியா டிவிட் வந்து சூப்பராக ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் விடுச்சிட்டும் காத்தோட்டம் நிறைய கிடைக்கும்க்காக 2 சைடு வால்லையும் வந்து பெருசாக 2 UPS விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பாட் லைட்ல கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து 2 சீலிங் ஃபேன் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த வீடோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற அக்னி முடியில் கிச்சன் தாங்க. அதுக்கு போகிறக்க ஃப்ரண்ட் அண்ட் சைடு இருக்க வாலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வாஷ்பேஷன் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே எல்லாமே நம்ம திங்ஸ் இருக்க ட்ராவ்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சின்னதாக அழகாக வந்து ஒரு மிரர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படி நம்ம ரைட் சைட் திரும்பணும்னா அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டு பெண்கள் பிடிச்ச கிச்சன் ஏரியா தாங்க. கிச்சன் அளவு பார்த்திங்கன்னா 8.5x11. கிச்சன் ஏரியாவில் பார்த்திங்கன்னா கவுண்டர் டேப் வந்து யூ டேப்பில் ரெடி பண்ணி கிரானைட்டில் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்த்த உடனே எல்லாத்துக்குமே இருக்கோ பிடிக்கிற மாதிரி சூப்பரான கலர் காம்பினேஷனில், அதாவது ஒயிட் ப்ளஸ் கிரே கலர் காம்பினேஷனில் மாடர்ன் கிச்சன், லேப்டாப், மசாலா டேப், ஸ்டோரேஜ் சொல்யூஷன் எல்லாமே வந்து ஜாஸ்தியாகவே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து சின்னதாக ஒரு சிம்மி வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் ஏரியா பார்த்தீங்கன்னா விழிச்சிட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைக்கணுக்காக 2 சைடு வால்லையும் வந்து சின்னதாக ஒரு 2 UPS விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் ஏரியா கடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீடோட டவுன்ஃபால் அமைச்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம். மெயின் டோர் மட்டும் சைக்கிள் கொடுத்து மத்தாள டோர்ஸ் வந்து ரெடிமேட் வர ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 11x10. இந்த பெட்ரூமில் விழிச்சிட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைக்கணுக்காக 2 சைடு வால்லையும் வந்து பெருசாக 2 UPS விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சீலிங் ஃபேன் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் லேப்டில் மட்டும் நம்மளுக்கு வந்து கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு காமன் ஏரியாவில் கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச் கம் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே PVC பெயிண்ட் ஸ்டோரை மாட்டி கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா 7.5x4.5. ஃப்ளோருக்குலாமே மேட் பின்ஸில் மெட்டோமேட்டை ஸ்டே பண்ணி கொடுத்துருக்காங்க. வாலுக்குலாமே பார்த்தீங்கன்னா க்ளோசி பின்ஸில் ஸ்டாமெட்டை ஸ்டே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச் கம் பாத்ரூமில் ஆல்ரெடி எல்லா பிராண்டட் ஃபிட்டிங்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம டவுன் ஃபோல் வந்து மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு இன்னர் டேக்கஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேக்கஸ் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோரேஜ் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடோட மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மேலே நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு லிவிங் ஹாலில் இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் நம்மளுக்கு இங்கே ஸ்டேக்கஸ் கொடுத்துருக்காங்க.
பேக்கேஜ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நேட்டல் டைல்ஸ் லைப் பண்ணி கொடுத்துருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக எஸ்எஸ்டில் எல்லாமே. மேலே நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தோடனே பார்த்தீங்கன்னா ரைட் சைட் திரும்பினா இந்த வீட ஓப்பன் பால்கனி, செகண்ட் பெட்ரூம் போகலாம். லெஃப்ட் சைட் திரும்பினா இந்த வீட தேர்ட் பெட்ரூம் அண்ட் இந்த வீட ஓப்பன் டெரஸ் போகலாம். அப்படியே நம்ம ரைட் சைட் கட் பண்ணோம்னா இந்த வீட செகண்ட் பெட்ரூம் பார்க்கலாம். இந்த பெட்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 16x16. இந்த பெட்ரூமாக நம்மளுக்கு ஒரு கிங் சைஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. வெளிச்சட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைக்கணுக்காக ரெண்டு சைவ் ஓல்லே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய யூபிஎஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் கிளம்பே பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தாங்க 2x4 எவியான க்ளோஸ் யூபிஎஸில் செலமெண்டைஸ் ஸ்டே பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா வந்து சென்ட்ரல் மட்டும் சின்னதாக ஒரு சீலிங் ஃபேன் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா எல் டைப்பில் வந்து நம்மளுக்கு லேப் டோர் அண்ட் கபோர்டு ஒர்க் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம லெஃப்ட் சைட் திரும்பினா இந்த பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூம் பார்க்கலாம். இந்த பாத்ரூமில் வர எல்லா பேண்டட் ஃபிட்டிங்ஸும் ஆல்ரெடி எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூம் அளவு பார்த்திங்கன்னா 4x8x8. இந்த பாத்ரூமுக்கு யூஸ் பண்ணிக்க 4 inches மேட் பின்ஸில் வெட் வெட் டேஸ் ஸ்டே பண்ணி கொடுத்துருக்காங்க. வாலுக்குலாமே பார்த்திங்கன்னா க்ளோசி பின்ஸில் செராமிக் டேஸ் ஸ்டே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேருந்து நம்ம ஓப்பன் பால்கனி போகிறதுக்கு இங்கே நம்மளுக்கு ஒரு உடன் அவுட்டோர் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி நம்ம வெளியே வந்தோடனே பார்த்திங்கன்னா இந்த வீட சின்ன பால்கனி ஏரியா வந்துடலாம். இந்த பால்கனி ஏரியாவில் நம்மளுக்கு சுற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்டலில் வந்து ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் வந்து நிறைய ஸ்பாட்லைட்ல கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் கிளம்பே பார்த்தீங்கன்னா மேட் பின்ஸில் வெட் வெட் டேஸ் ஸ்டே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட கடைசி பெட்ரூம் தாங்க. இந்த பெட்ரூமும் நம்மளுக்கு ஒரு கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அளவு 11x10. இந்த பெட்ரூமும் நம்மளுக்கு வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சீலிங் ஃபேன் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெளிச்சட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைக்கிறதுக்காக ரெண்டு சைவ் ஓல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா. இந்த பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா வந்து லேப்ல எல்லாமே வந்து கபோர்ட் ஒர்க் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம்பார்ட்மெண்ட் தாங்க. இந்த அட்டாச் கம்பார்ட்மெண்ட்ல வர எல்லா பேண்டட் ஃபிட்டிங்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. எல்லாமே ஃப்ளோருக்குலாமே பார்த்தீங்கன்னா மேட் பின்ஸில் வெட்டிஃபை டைஸ் ஸ்லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வாலுக்குலாமே க்ளோசி பின்ஸில் செராமிக் டைஸ் ஸ்லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த வீட ஓப்பன் டெரஸ் இங்கே கொடுத்துருக்க அவுட்டோர் டோர் தாங்க. இந்த டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடிமேட் அவுட்டோர் டோரை ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு சின்ன ஒரு டெரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சின்ன டெரஸ் வந்து மேலே நம்ம ஓப்பன் டெரஸ் போகிறக்கு இங்கே நம்மளுக்கு அவுட்டர் லேடர் கொடுத்துருக்காங்க. இந்த லேடர் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நீட்டான பெயிண்டிங் பண்ணி ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவாங்க. மேலே நம்ம டெரஸ் வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிங்கிங் வாட்டருக்கு ஒரு டேங்க் ப்ளஸ் ஷார்ட்டருக்கு ஒன்று டேங்க் வந்து சின்டெக்ஸ் வந்து ரெண்டுமே வந்து சின்ன பெல்ட் மாதிரி போட்டு அதுக்கு மேலே மெட்டலில் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே மேலே எல்லாமே ஃப்ளோருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எங்கே லொக்கேட்டாக இருக்குது, என்ன ப்ரைஸில் கொடுக்குறாங்க, இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்க, மறக்காமல் காண்டாக்ட் பண்ணி உங்களோட கனவு பெற்ற நீங்கள் சொந்த கொண்டாடிக்கலாம். இந்த வீடியோ எங்கள் லொக்கேட்டாக இருக்குது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் என்ன சொல்லட்டில் பெருநாயகத்துலேருந்து பெரிய பொது போகிற வழியில் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குங்க. மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன், மறக்காமல் எல்லாருமே எம்பி பிரமாட்டஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்களோட உணர் கனவு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.